ஜீ குடும்ப விருதுகள் 2023ல நம்ம ஜீவன் சரிகமப்ப ஜீவன் அவர்களுக்கு சோஷியல் ஃபேஸ் ஆஃப் தி இயர் அப்படின்ற ஒரு அவார்ட் கிடைச்சது இல்லையா. அந்த ராசாத்தி பாடல் மூலயமா இவர் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாரோ அந்த பாடல் பாடினதுக்காகவே இவருக்கு இந்த ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ஜீவன் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி எல்லாருக்கும் வந்து தேங்க் பண்ணாங்க. அண்ட் அந்த பாடலை திரும்பவும் ஸ்டேஜ் மேல மேடையில் வந்து பாடினார். அந்த பாடலை கேட்ட உடனே பிரசாந்த் சார் வந்து மேடைக்கே ஓடி வந்து ஜீவனை கட்டி பிடிச்சி அவரை ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. இந்த பாடல் வந்து ஒவ்வொரு லவ்வர்ஸ்க்கும் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு பாடல் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் ஜீவன் பாடக்குள்ள அந்த டியர்ஸ், அந்த லவ், அந்த பெயின் எல்லாமே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அண்ட் அவருடைய பாடல், இந்த ராசாத்தி பாடல் ஷூட் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார். அதாவது மணிரத்னம் சார், ஏஆர் ரஹ்மான் சார்க்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணிவிட்டு இந்த ஷூட் வந்து எப்படி நடந்தது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஊட்டியில் அதுவும் விடியற்காலையில் 3 மணிலிருந்து 5:40 வரைக்கும் ரிஹர்சல் பண்ணோம். ஓகேவா, இந்த ஒரு இதுக்காக 3 மணிலிருந்து 5:40 வரைக்கும் ரிஹர்சல் பண்ணி 5:45 6:15 வரைக்கும் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே ஷூட் எடுத்தோம். 10 ஷூட் எல்லாமே சிங்கிள் டேக்கில் எடுத்தோம். அந்தளவுக்கு நம்ம வந்து ரிஹர்சல் பண்ணிக்கிட்டோம். அந்த 6:30 நம்ம பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கும் அந்த ஒரு இடத்துக்கும் வந்து அந்த டைம் தான் வந்து செட் ஆகும். இதுக்காக வந்து ஊட்டிலேயே பேய்மான் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் நாங்கள் வந்து போனோம். அங்கே வந்து இருக்கிறதுலே குளிர் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் மெனக்கெட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பாடலை வந்து ஷூட் பண்ணோம். அது இப்போ வரைக்கும் வந்து நீ ரீச் ஆகிட்டு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஒரு அழகான மெமரிஸை வந்து ஷேர் பண்ணார். அண்ட் ஜீவன் அவர்களும் வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகி எல்லாருக்கும் வந்து தேங்க் பண்ணி, இதுதான் என்னுடைய லைஃப் வந்து இனிமேட்டும் மியூசிக் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கேன், இதில் வந்து இந்த அவார்டு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆரம்பம், ஸோ கண்டிப்பாக எனக்கு இதே சப்போர்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அர்ச்சனாவுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணாங்க. அர்ச்சனாக்கா, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி நான் வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னோடனே அர்ச்சனாவுமே ரொம்ப எமோஷன் ஆகி, அண்ட் இந்த அவார்டு வந்து உங்களுக்கு ஆரம்பம், எப்படி ஜீ குடும்ப விருதுகள் சோஷியல் ஃபேஸ் ஆஃப் தி இயர்னு ஒரு அவார்டு வாங்கினீங்களோ, அடுத்து ஜீ சினி அவார்ட்ஸில் வந்துட்டு பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அவார்டு வாங்கணும் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அர்ச்சனாவுடைய ஆசீர்வாதங்களையும் கொடுத்தாங்க ஜீவன் அவர்களுக்கு. ஸோ ரொம்பவே அழகாக, க்யூட்டாக, ஒரு ஸ்வீட்டான மெமரிஸாக தான் இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.